மயிலாடுதுறை அருகே கோடங்குடியில் கிராம மக்களால் புதிதாக கட்டப்பட்ட அருள்மிகு வீரமாகாளியம்மன் திருக்கோவில் கும்பாபிஷேகம். திரளான பக்தர்கள் பங்கேற்பு. மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே கோடங்குடியில் கிராம மக்களால் புதிதாக கட்டப்பட்ட அருள்மிகு வீரமகா காளியம்மன் திருக்கோவில் கும்பாபிஷேகம் இன்று விமர்சையாக நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கடந்த 9ஆம் தேதி விக்னேஸ்வர பூஜை கணபதி ஹோமத்துடன் முதல்கால யாகசாலை பூஜை துவங்கியது. இதனை அடுத்து கும்பாபிஷேக தினமான இன்று 2ஆம் கால யாகசாலை பூஜை நிறைவுற்று மகா பூர்ணாகூதி செய்யப்பட்டு மற்றும் மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. பின்னர் யாகசாலையில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் அடங்கிய கடங்கள் மேலத்தாள வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கோபுர கலசங்களை அடைந்தது. அங்கு வேத விற்பனர்கள் வேதங்கள் ஓத புனித நீர் கோபுர கலசத்தின் மீது ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது.